பார்த்தடி, நீ என் தேவசேனா மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கேன்னு நல்லா தெரியுது. ஐயோ சீதா, என் மேல சந்தேகப்படாத, நான் உன் தேவசேனாவே தான். உப்பும் சர்க்கரையும் ஒரே மாதிரி இருந்தாலும் பார்த்து பழகின கண்ணுக்கு வித்தியாசம் தெரியும்டி. நீ தேவசேனா மாதிரி வந்து ஏமாத்தலாம் நினைச்சிருக்கலாம், ஆனா நான் தேவசேனாவை பெத்தெடுத்தவ, தேவசேனாவையே நினைச்சிட்டு இருக்கிறவ. என் தேவசேனா வந்து என் எதிரில நின்னா என் நெஞ்சில இருக்கிற பாசமே வேறடி. நான் என் குழந்தை மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு முன்னால உன்ன மாதிரி போலிங்க நிக்க முடியாது. சொல்லுடி, நீ யாரு? நீ யாருன்னு கண்ணாடிய சொல்லும். கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல வச்சு முடக்கி போட்டவன் நான். வீணா என் கிட்ட மோதி தோக்காம ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. நீ காலச்சக்கரத்தை குடுத்துறாத. தேவசேனா குரல் வெளியிருந்து தான் கேக்குது. நான் தேவசேனா எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறேன். நீ எங்க குடும்பத்துல உள்ள யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. உங்கிட்ட இருக்கிற காலச்சக்கரத்தை வாங்கறதுக்காக தேவசேனாவா உருமாறி வந்தது நான் தான், நந்தினியா மாறினதும் நான் தான். நந்தினி கிட்ட கொடுக்க போறதா நினைச்சு காலச்சக்கரத்தை நீ என்கிட்ட கொடுத்துட்டு ஏமாற போற. தேவசேனா, தேவசேனா.
நீ அந்த வீட்டில் இருக்க போய் தானே இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நீ அங்கிருந்து போயிடு. தேவசேனாவுக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துக்கிறேன். தேவசேனாக்கு ஒரு பிரச்சனைனா கர்த்தர் காப்பாத்துவார்னு சரகணி லெவே ஃபாதர் சொல்லியிருக்காரு. இப்ப தேவசேனாவை காப்பாத்த கர்த்தரை வேண்டிக்கிறது தவிர வேற வழி இல்ல. ஏற்கனவே தேவசேனா உயிருக்கு ஆபத்தா இருக்கும் போது நீங்க தான் காப்பாத்தி கொடுத்தீங்க. அதே மாதிரி இப்பவும் காப்பாத்தி கொடுங்க கர்த்தரே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஜானகி உக்கிரமா இருக்கிறத ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போதைக்கு ஆவியோட மோதறது சரியா வராது. அது மட்டும் இல்லாம நாம தான் நந்தினி ரூபத்துல வந்திருக்கோங்கறத ஜானகி கண்டுபிடிச்சிட்டான பிரச்சனை ஆயிடும். இங்க இருந்து போறதுதான் நல்லது. நந்தினி காலச்சக்கரத்துக்காக தப்பு மேல தப்பு பண்ணிட்டு போறாளே. வந்தது நந்தினியே இல்ல. என்ன சொல்றீங்க? நந்தினி என்னைக்கும் எதிர்த்து நிக்கிறவ, ஓடி ஒளிரவ இல்ல. வந்தவ ஓடி ஒளியறத பார்த்தா வேற யாரோ நந்தினி மாதிரி வந்துட்டு போயிருக்காங்க. நீங்க சொல்றது சரிதான். ஏன்னா நம்ம குடும்பத்த ஆளுங்கள எதுவும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணுன்னு சொல்லி கேட்டப்ப வந்தவ சத்தியம் பண்ணா. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. நல்லவேளை நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா வந்தது யாரா இருக்கும்? காலச்சக்கரத்துக்காக யார் யாரோ ஆசைப்படுறாங்க, அதுல யாரோ ஒருத்தர் தான் வந்திருக்காங்க. யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நல்ல வேளை காலச்சக்கரத்தை கொடுக்காம காப்பாத்தியாச்சு. முதல்ல அதை கொண்டு போய் உள்ள வை கங்கா. ஆமா, யாராவது பாக்கிறதுக்குள்ள கொண்டு போய் உள்ள வச்சிரு. சரி நீ வா. கங்கா ஏதோ மறைச்சு கொண்டு போறாளே, என்னவா இருக்கும்? காலச்சக்கரத்தை அப்பா ரூம்ல தான் வச்சிருக்களா?
தூண்டி விட்டுட்டு இருக்காம உங்க வேலையை பாருங்க. என் வேலையே இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது தான். ராஜசேகர தான் என்னால காப்பாத்த முடியல, அருணையாவது நான் காப்பாத்தி ஆகணும். நீ கால சக்கரத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துதான் ஆகணும். என்னால அது முடியாது. கால் பண்றான். ஒருவேளை நான் அரண்மனைக்கு போய் கங்கா கிட்ட கால சக்கரத்தை கேட்டது தெரிஞ்சு போச்சா? என்ன அருண், இந்த நேரத்துல ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நீங்க கேட்ட கால சக்கரம் கிடைச்சிருச்சு. கங்கா கால சக்கரத்தை அப்பர் ரூம்ல தான் வச்சிருந்தா. நான் தான் கவனிக்காம இருந்திருக்கேன். முதல்ல நீ அந்த கால சக்கரத்தை எடுத்துரு. எடுத்துட்டேன், என் கையில தான் வச்சிருக்கேன். ஆனா என்னால இப்போ நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா நான் வீட்டை விட்டு வந்தா கண்டிப்பா நந்தினி குறுக்க வந்து நிப்பா. நீ வர வேண்டாம், நானே அரண்மனைக்கு வரேன். நீங்க இந்த நேரத்துல வந்தாலும் கங்கா சந்தேகப்படுவாளே. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் யாருக்கும் தெரியாம அரண்மனைக்கு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வாங்க. இதோ உடனே கிளம்பி வந்துடுறேன். ஏற்கனவே ரெண்டு காலச்சக்கரமும் என்கிட்டதான் இருக்கு. அடுத்து மூணாவது காலச்சக்கரத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுவும் கிடைக்க போகுது. போயிட்டாரு, கல்யாணம் வந்ததுல இருந்து தூங்கவே மாட்டேங்கிறாரே. பாருங்க
கேட்ட மாதிரியே நான் காலச்சக்கரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டேன். விடிஞ்சா கல்யாணம். அந்த நந்தினியால எந்த இடைஞ்சலும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். காலச்சக்கரம் தான் கைக்கு வந்துருச்சுல, இனி நந்தினிய சமாளிக்கிறது சுலபம். அவளை நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. உன்ன காணோன்னு தேட போறாங்க, நீ கிளம்பு, நானும் கிளம்புறேன். சரி, நான் போறேன். மூணு காலச்சக்கரங்களையும் ஒன்னா பார்க்கணும்னு எனக்கே ஆசையா இருக்கு. மத்த ரெண்டு காலச்சக்கரங்களையும் வர வச்சு பார்த்துடலாம். காட்டம்மன் கோவிலுக்கு தான் போகணும், வா போகலாம். சரிங்க. நீங்க சமாதியான இடத்துக்கு வந்தாச்சு, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உன்கிட்ட இருக்கிற கால சக்கரங்களை நான் சமாதியான இடத்து மேலவை. சரிங்க. தேகத்தோட சேர்ந்து எனக்கு உயிர் வரணும்னு மூணு காலச்சக்கரத்துக்கிட்டையும் வேண்டிக்கும். எங்க அண்ணன் ஆன்மா தேகத்தோட சேரணும். அண்ணனுக்கு மறுபடியும் உயிர் வரணும்.